இருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு சிமான் இதில் ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக எல்லாருமே வீட்டில் இருக்கும். ஸோ இந்த டைமில் லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு மேலே சஃபர் பண்ணுறது பர்சன் யாருன்னா டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவங்களோட உயிரை துச்சமாக கூட மதிக்காமல் அவங்க வந்து மற்ற உயிரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்கள வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, பிகாஸ் ஒருவேளை இவங்கனால அவங்களுக்கு கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ வேற யாரும் கிடையாதுங்க, சோனு சூத் அவர்கள். நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் படங்கள்ல பாத்திருப்பீங்க அண்ட் ஹிந்தியில ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காங்க. சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களோட சொகுசு ஹோட்டல நீங்க வந்து டாக்டர்ஸ் அவங்க ஓய்வு எடுக்கிறதா கொடுத்துருக்காங்க. சோ சூப்பரான விஷயம், பிகாஸ் நிறைய டாக்டர்ஸ்னால தன்னோட சொந்த வீட்டுக்கே போக முடியல, பிகாஸ் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் ஒரு பயங்கரமா நமக்கு உழைச்சாலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சோனு சூத் அவர்கள் தன்னோட சொகுசு ஹோட்டல வந்து வழங்கியிருக்காங்க. சோ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சூப்பரான விஷயம். சோ நிவாரண நிதிகள் விழிப்புணர்வு வீடியோ இதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த கவர்ந்திருக்கு, நிறைய பேர் இந்த விசிட்க்காக பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன் நம்ம சொல்லிக்கலாம். தொடர்ந்து அடுத்த நியூஸ் யாரை பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பத்தி நியூஸ் தான். சோ தனுஷ் செல்வர் ஆவன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான காம்போ. சோ அவங்களுக்கு ஒரு சிஸ்டமும் இருக்காங்க. சோ ரீசெண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே லாக்டவுன் இருக்கும். சோ யாரையும் யாரும் மீட் பண்ண முடியறது கிடையாது. சொந்த ஊர்லயே இருந்தாலும் கூட யாருமே பார்க்க முடியாத நிலைமையில எல்லாருமே இருக்கும். சோ இந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட சிஸ்டம் அவங்க கார்த்திகா என்ன வந்து போட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நெவர் இன் மை லைஃப் மிஸ் டு சி ஈச் அதர் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ மந்த். ஃபர்ஸ்ட் டைம் இன் அவர் லைஃப் வி ஆர் அவே ஃப்ரம் ஈச் அதர் இன் ஸ்பைட் ஆஃப் பீங் இன் த சேம் சிட்டி. ஹவ் நெவர் மிஸ்ட் யூ கைஸ் லைக் திஸ் பிஃபோர். நதிங் இன் திஸ் வேர்ல்ட் ஈக்குவல்ஸ் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஜென்யூன் லவ். லவ் யூ கைஸ், மிஸ்ஸிங் யூ ஆல் சோ மச். த்ரோ பேக் சிப்லிங்ஸ் லவ் ஃபேமிலின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ எஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணிடுவேன். அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கிரைசிஸ் இருக்கிறதுனால சொந்த ஊர்ல இருந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்க முடியல, கிட்ட இருந்தும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவங்களுக்கும் நம்ம செல்வரானவங்களுக்கும் டேக் பண்ணி போட்டிருக்காங்க கார்த்திகா. சோ கண்டிப்பா ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஒரே ஊர்ல இருந்து பார்க்க முடியல அப்படிங்கிற கஷ்டமா இருக்கும் இல்லையா. சோ அவங்களோட ஃபேமிலி பிக்சர் வந்து கோயில் எடுத்து பழைய பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி த்ரோ பேக் பிக்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு லவ் இருந்தாலும் அது ஃபேமிலி லவ் மாதிரி இருக்கவே இருக்காது. சோ அவ்வளவு ஜெனியூன் லவ் தான் ஃபேமிலி லவ் சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் சிம்பிளிங்ஸ் அப்படின்னு டேக் பண்ணிருக்காங்க. நிறைய அந்த பிக்சர் பார்க்கறது பயங்கர க்யூட்டா இருக்கு. அண்ட் இவங்க போட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கமெண்ட்ஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கிகி விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா அதாங்க நம்ம விஜய் கிகி கூட வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஃபேமிலி பிக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி லவ் யூ கைஸ் டேக் பண்ணது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் சில்வரன் அவர்கள் கண்டிப்பா இதை பத்தி எமோஷனல் இருப்பாங்க நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த கொரோனா வைரஸ் கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சு நிச்சயமா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி தனுஷ் அவர்கள் ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி பயங்கரமா ட்ரெண்டே வந்துட்டு. அண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் லைன் லைனா அவளை காத்துட்டு இருக்கு. சில்வர் அவனுக்கும் சரி நம்ம தனுஷர்களுக்கும் சரி, சோ ரெண்டு பேத்து காம்பினேஷனும் நிச்சயமா ஒரு படம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப அவளா காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திகா போட்ட இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு பயங்கர வரலா போயிட்டு இருக்கும். சோ நீங்க நிச்சயமா அந்த போட்டோ பாத்திருப்பீங்க. பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படங்கள் பேக் டு பேக் தனுஷ் அவர்களுக்கும் இருக்கு, சில்வர் அவர்களுக்கும் பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். திருப்பி இந்த கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சு லாக்டவுன் முடிஞ்சு பயங்கரமான ஒரு பேங்கோட வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம கலக்கல் சினிமாஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டிடுங்க. அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வாதி கிருஷ்ணன்.